ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாமில் பேட்டர்ன் என்னென்னு தெரியணும் இல்லையா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தாங்க, அதாவது சிங்கிள் ஃபேஸ் தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்கும், அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேங்களா? இதுக்கு வந்து மெயின்ஸ் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வேலை வந்து உறுதி. ஓகேங்களா? கிளியர். ஸோ இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போ ஒரு கட் ஆஃப் வந்து அவங்க செட் பண்ணுவாங்க. அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 172, பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 173. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மார்க் தான் செட் பண்ணுவாங்கன்னு இல்லை, அவங்க எந்த மார்க்னாலும் செட் பண்ணுவாங்க. அந்த மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ். சரி, இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கான வேலை எப்படி கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் மெத்தட் வச்சுருக்காங்க. கவுன்சிலிங்னா ஒன்றும் இல்லைங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான். அந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸாக நடக்கும். அதாவது ஃபஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் இந்த மாதிரி நடக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டனாக ஒன்று வந்து நோட் பண்ணிக்கோங்க, என்னன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் போகிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டு, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அந்த மாதிரி போஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு யார் தான் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாமுக்கு ஒரு மார்க் கட் ஆஃப் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃபை விட அதிகமாக, அதாவது டாப் போஸ்ட் மார்க் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே போயிடுவாங்க. போயிட்டு அவங்களுக்கான வேலையை அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் மோஸ்ட்லி அந்த விஏஓ ஜாபு, அந்த ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறோம், நம்ம போய் நமக்கான ஜாபாக நாமளே சூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? அதுதான் அவங்களோட எய்மாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாமோட டாட்டன் பாருங்கள். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், 200 கொஷின் தான். இந்த 200 கொஷினுங்க 300 மார்க் நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் 100 பேஜிருக்காங்க. என்ன லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 75 வந்து ஜிஎஸ் இருக்கும், 25 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் குரூப் 2க்கு சொன்ன மாதிரியாக தான், 25 மார்க்கு. 6th to 10th மேக்ஸ் பார்த்தா மட்டும் போதும், சமச்சீர் புக் பார்த்தா மட்டும் போதுமானது தான். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 இருக்குதுங்க, இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் இருக்குது. இன்றைக்கி வந்து குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் எழுதிங்களா இல்லை தமிழ் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் என்ன அதில் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பராக வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பரில் வந்து வரும். ஓகேங்களா? ஜிஎஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும், பட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? இது கிளியராக இருக்கீங்களா? சரி, ஓகே. அதனால் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வரும், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்குள்ளே போயிடலாம். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இப்போ சிலபஸில் யூனிட் 1 பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஃபுல்லாகவே அப்படியே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 பிரித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து அவங்க கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 4 கொஷின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரி கவர் பண்ணி ஒரு 4 கொஷின் கேட்பாங்க, பாட்னியில் 3 கொஷின், ஜுவாலஜியில் 3 கொஷின், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொஷின்ஸோட இது வேணால் மாறலாம். பட் ஆனால் 4 வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஆசிடு, பேசிஸ், சால்ட்டு, எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதை படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் 4 மார்க் சயின்ஸில் கண்டிப்பாக எடுத்துடலாம். கெமிஸ்ட்ரி மட்டும் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வந்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் லாஸ்லாம் பார்த்துக்கோங்க, விதிகள் இருக்கும் பார்த்தீங்களா, ஓம்ஸ்லா, அப்புறம் வந்து நியூட்டன்ஸ்லாம், அந்த மாதிரி விதிகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீட்டு, லைட்டு, சவுண்டு, இந்த டாபிக்லாம் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாட்னிக்கு வாங்க. பாட்னி பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் ஆர்கானிசம் பற்றி பார்த்துக்கோங்க, அதாவது செல் பயாலஜி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 9th புக்கில் இருக்கும். ஸோ அந்த அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டிசீஸ் டிசீஸ் வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ தாராளமாக நீங்கள் டிசீஸை நம்பி எக்ஸாமுக்கு போகலாம். டிசீஸை மட்டும் படிச்சு கூட போகலாம். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் டிசீஸ்லேருந்து கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இதை நீங்கள் படிச்சு போனாலே ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஃபஸ்ட்டு இதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாமே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா கொஷின்ஸும் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இதுலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வருது, அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்டிங்லேயே படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிஎஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு 2019 பார்த்தீங்கன்னா வந்து 5 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அந்த 5 கொஸ்டினுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான், அதாவது அந்த 5 கொஸ்டினில் நமக்கு 3 கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சதாக இருக்கும். எப்படின்னா நம்ம டிவியில் பார்த்தது, அடிக்கடி நம்ம கேட்குறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுல, அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, தங்கப்பதக்கம் வென்றது யார், அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஜிஐ டேக்ஸ் தான் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுன்னா அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம இப்போ கூட நமக்கு வந்து சிஎம் வந்து மாறி இருக்கார் இல்லையா, ஸ்டாலின் ஐயா, ஸோ அதை பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது அவர் எத்தனாவது சிஎம், அந்த மாதிரி வந்து கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை பற்றினா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக படித்தா கூட போதும். அதாவது நம்ம லாஸ்ட்டு 1 மந்தில் வந்து 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே இப்போ போதுமானது தான். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சோலார் சிஸ்டம்ல வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருங்க. இந்த சோலார் சிஸ்டம் எல்லாத்து கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ஒன்று இல்லை 2-3 கூட வரும், அதுலேருந்து கொஸ்டின் வந்து வருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் படிக்க வேண்டியது ரெயின்ஃபாலு, அப்புறம் கிளைமேட் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்க பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக வரும், அதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த சுனாமி வருது, அப்புறம் எர்த்து குவேக்கு, அதை பற்றிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனிட் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இதில் இருக்கிறத பாருங்கள், இதில் நான் சொல்லியிருக்கிறது தான் அப்படி இருக்குது. குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஹிஸ்ட்ரி சிலபஸ் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள், மராத்தியர்கள், அப்புறம் பாமணி அரசர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் கிங்டம்ஸ். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன் கிங்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பல்லவர்கள், சோழர்கள், சேரர்கள் அவங்கள பற்றின கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஒரு 2-3 அதிகமாக கேட்கலாம். என்னென்னா டைம்லைன் பார்த்து படிச்சுக்கோங்க. அதாவது எந்த அரசர் ஃபஸ்ட்டு வராரு, எந்த அரசர் லாஸ்ட் இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி சுல்தானை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு தோற்றுவிச்சாங்க, அந்த டைனாசிட்டியா, ஸ்லேவ் டைனாசிட்டியா, அந்த மாதிரி லாஸ்ட் அரசர் யார், அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, டைம்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கொஸ்டின் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த முகலாயர்கள், மராத்தியர்கள் இவங்கெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் கவர் ஆகுதுனா 7th 11th கவர் ஆகுது. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து புக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட கட்சியோட வரலாறு, அதாவது பெரியாரோட வரலாறு, நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட வரலாறு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் கவர் ஆகுதுன்னா பாலிட்டியில் கொஞ்சம் கவர் ஆகுது. 11th புக்கில் லாஸ்ட் 2 லெசன் வால்யூம் 2ல தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்டு, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் தமிழ்நாடு, அதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் 10th புக் பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், 10th வால்யூம் 2ல இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 10th 11th நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் A to Z நீங்கள் படிச்சுதாங்க ஆகணும். எதுவுமே நீங்கள் கமிட் பண்ணவே முடியாது. ஏன்னா பாலிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து குரூப் 4 2019 நினச்சி பார்த்தீங்களா, அதில் வந்து பாலிட்டிலேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17 கொஷின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பாலிட்டியோட வெயிட்டேஜ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பாலிட்டியில் நீங்கள் எதுவுமே ஒம்பிட்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா. பாலிட்டிலேருந்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் வந்து படிங்க. பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து அடுத்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப படிக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதேமாரி பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 9th புக்கில் இருக்குது, அப்புறம் 11th புக்லேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லாவே படித்தாகணும். அதாவது நம்மளோட முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், அதை பற்றிலாம் அதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸு, அட்டவணைகள், இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி வந்து சிஏஜி, கம்ப்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இதுக்கு என்னென்னா இவரோட இதை கொடுத்து இவருக்கான ஆர்டிகல் என்ன, அந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. அதேமாதிரி லோக்பால் லோக்கடலோட ஆர்டிகல் என்ன, அவங்க யார் கீழே வந்து செயல்படுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். வாட் இஸ் வாட் கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷின்ஸ்லாம் குரூப் 4ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பேப்பர், ஏன்னா வந்து அது சப்கலெக்டர் லெவல் போஸ்ட் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சைக்காலஜிக்காக வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் வந்து நம்ம குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா நமக்கு 10th லெவல் தானே இது. ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படி ஈஸியாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம் இம்பார்ட்டன்ட் கேஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெருபாரி கேஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மண்டல் கமிஷன் கேஸ் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்டிகல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு பாலியில் கஷ்டமாக இருக்கும். பாலிட்டி பொறுத்தவரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம், அந்த ஆர்டிகல்ஸு அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம். ஸோ நம்ம படிக்க படிக்க அதுவும் பழகி வைக்கோங்களா, வரிசைப்படுத்தி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசையாக போட்டு நோட்டை போட்டு ஆர்டிக்கல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்லாம் எழுதி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி பார்க்க பார்க்க அது உங்களுக்கு மனப்பாடமாக ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி நான் எப்பவும் சொல்கிறது தான் ஃபைவ் இயர் பிளான். ஃபைவ் இயர் பிளான் வந்து கொஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் குரூப் ஃபோரில் கண்டிப்பாக இந்த ஐந்தாண்டுலேருந்து கொஷின் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், இது நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் டுவெல்த் புக்கில் கவர் ஆகும் உங்களுக்கு. மோஸ்ட்லி சிக்ஸ்த்து டு டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இந்த எக்கானமி பார்ட் வந்து அவ்வளோவா கவர் ஆகல. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா, எக்கானமி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி அந்த ஹிஸ்ட்ரி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆறு லெசன், டென்த் ஆறு லெசன் முடிச்சாலே நமக்கு ஐஎன்எம்மோட சிலபஸ் முடிஞ்சு, அது 80% சிலபஸ் வந்து நம்ம வந்து அந்த ஆறு லெசன்குள்ளாரே அடங்கிரும். டுவெல்த்தில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆறு லெசன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் டென்த்து புக்கே போதுமானது தான். பட் இருந்தாலும் நீங்கள் டுவெல்த்து படிச்சதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட கேட்கலாம். ஏன்னா வந்து குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி நம்ம ரெண்டுத்தையுமே கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டுவெல்த்து புக்கும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னதான் சிக்ஸ்த் டு டென்த்து சமைச்சர் புக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடிக்கடி எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா காப்பி பேஸ்ட் கொஷின் தான் கேட்பாங்க டிஎன்பிசியில், டிஎன்பிசி கொஞ்சம் சோம்பேறி இருக்குங்களா, அதனால் காப்பி பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினை தினமும் எடுத்து போட்டு போட்டு பாருங்க, ஓகேங்களா. சிலபஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் டாப்பிக்னா வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏரியா வால்யூம், மென்சுரேஷன், டைம் ஆன் ஒர்க். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறேன்னா இதுலேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு மேலே கொஷின் வரும். அதாவது எல்லா கொஷினும் அப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதேமாதிரி டைம் ஆன் ஒர்க்கில் இருந்தும் மென்சுரேஷன்லேருந்து ஒரு 4-5 அந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த 3 டாப்பிக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா போட்டு போட்டு பாருங்கள், நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கள் மேக்ஸுக்கு, ஓகேங்களா. அப்படி பண்ணலாம் நமக்கு வந்து மேக்ஸ் வந்துடும். அதேமாதிரி இந்த பகடைகளில் இருந்தால் ஒரு கொஷின்ஸ் வரும். அதேமாதிரி இந்த நம்பர் சீரியஸ் அதுலேருந்து கொஷின்ஸ் வரும், ஏபிஜிபி அதுலேருந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 75 மார்க் கேட்குறாங்களே, அந்த 75 மார்க்கில் நான் இப்போ சொன்ன டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து 60 கொஷினுக்கு மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். 60 கொஷினுக்கு மேலே கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிச்ச உள்ள சிலபஸ் வந்து படிங்க, ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் எங்கே படிக்கணும்னா ஸ்கூல் புக்ஸ் தான், 6th to 10th ஸ்கூல் புக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், 11th 12th என்ன படிக்கணும்னு அதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ 2020 பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதாவது குரூப் ஃபோருக்கு வந்து லாங்குவேஜில் தூக்க போகிறோம், மெயின்ஸ் வைக்க போகிறோம், அதாவது குரூப் டூ எக்ஸாம் வரையும் நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இதே பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் எதுக்கு குரூப் டூ அளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதேமாதிரி வந்து டிஎன்பிசி அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க. பட் ஒரு அமைச்சர் மட்டும் என்ன பண்ணார்னா வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து நாங்கள் பழைய சிலபஸ் தான் வைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் நமக்கு ஆட்சியும் மாறிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே விடலை. நாங்கள் வந்து பழைய சிலபஸாக தான் வைப்போம், இந்த புது சிலபஸ் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு எந்த அப்டேட்டும் வரல. பட் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க, குரூப் ஃபோருக்கு நாங்கள் மாற்ற போகிறோம், மெயின்ஸ் வைக்க போகிறோம்ட்டு. ஸோ அதனால் நம்ம லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கிறதுனே தெரியலைங்க நமக்கு. ஸோ இங்கிலீஷ் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி இல்லை தமிழாக இருந்தாலும் சரி லாங்குவேஜ் படிக்கணுமா, லாங்குவேஜ் அவங்க வச்சிருப்பாங்களா இல்லை தூக்கிடுவாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு சொல்கிறது, ஓகேங்களா. அதனால் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜென்ரல் தமிழ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல, பட் ஜென்ரல் இங்கிலீஷ் நான் சொல்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ கிராமர் இருக்குது பார்த்தீங்களா, கிராமர் பார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கிராமர்லேருந்து மட்டுமே வந்து உங்களுக்கு 40 கொஷின் கிட்ட கவர் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு கேட்குற 100 கொஷினில் 40 மார்க் வந்து இதில் வரும்னா கிராமரில் வரும். ஒருவேளை உங்களுக்கு சிலபஸில் லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணால் கூட இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர் வந்து மாறாது இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு சிலபஸ் அவங்களே மாற்றினா கூட இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும், அதாவது நியூ புக் பேஸ் பண்ணி அவங்க சிலபஸ் மாற்றினா கூட உங்களுக்கு கிராமர் பார்ட் வந்து எதுவுமே மாற போகிறது இல்லை. கிராமர்லாம் நமக்கு அப்படியே இருக்க வேண்டியதான், கான்சென்ட் தான் படிக்க போகிறோம். ஸோ கிராமர் நீங்கள் நல்லா பார்க்குறாங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்,
ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் சிலபஸில் நிறையா புது புக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த தமிழ் சிலபஸில். பட் இங்கிலீஷ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு புக் பேஸ் படி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி புதுசாக ஏதாச்சும் சிலபஸ் விட்டாங்களா தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கு பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கொண்டு வந்திருக்க பார்த்தீங்களா, இந்த சிலபஸை தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டே கிராமருக்கு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிஎஸ் முடிச்சிருக்கீங்க, ஜென்ரல் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங்குவேஜ் படிங்க. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மாதம் வந்து படித்தாலே போதுங்க, நம்ம ஈஸியாக வந்து லாங்குவேஜ் வந்து போட்டுருவோம். அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மினிமம் எல்லாருமே வந்து 80 கொஸ்டின் கீழே லாங்குவேஜ் வந்து கரெக்டாக போட்டுருவாங்கங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு 2 வாரம் உட்காந்து படிச்சிங்கனாலே போதும் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் 80 கொஸ்டின் மேலே கரெக்டாக போட்டு வந்துடலாம் அழகாக, ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி, நம்ம படிச்சிடலாம் ஈஸியாகவே. ஸோ ஜிஎஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கிராமர் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் பி லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி பொறுத்த வரைக்கும் அந்த ஆத்தர் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். நீங்கள் லிட்ரேச்சர்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதாவது அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டாலே போதும், அவங்க வந்து இந்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக நம்ம ஒரு மாதம் லாஸ்ட் கொடுத்தா கூட படிச்சு முடிச்சிடுவோம் ஈஸியாகவே. நம்ம வந்து சிலபஸ் வந்து டிஎன்பிசியில் அஃபிஷியலாக அவுட்டோட நம்ம வந்து இங்கிலீஷ்க்கான ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி போடணும் ஓகேங்களா. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பழைய சிலபஸே விட்டாங்கன்னா, இந்த சிலபஸே இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 6th to 10th இங்கிலீஷ் புக் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால் புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா வெங்கட்ராமன் ஆர்னு ஒரு புக்கு இருக்குது இங்கிலீஷ் புக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணியிருப்பார். அதாவது கிராமராக இருக்கட்டும், லிட்டரி பாக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பழைய சிலபஸே இருந்துச்சுன்னா இந்த புக்கை வாங்கிக்கோங்க ஓகேங்களா. அதாவது டிஎன்பிசி விட்டதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம், ஃபஸ்ட் நம்ம ஜிஎஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது 2019 நினச்சி பார்த்தீங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் அதில் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் கேட்டுருக்காங்க, எக்கானாமிக்ஸில் 7 கொஸ்டின், பாலிட்டியில் 17, ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் சயின்ஸில் 18 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. நமக்கு சயின்ஸ் வந்து ஈஸியான சிலபஸ் தான் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும், நம்ம சயின்ஸ் படிச்சிடலாம் ஈஸியாகவே. 9th 10th கவர் பண்ணாலே போதும் தான் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொன்னானா, அதுக்கப்புறம் ஜிகே அதாவது எல்லா டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் ஃபோருக்கு 6th to 10th புக்கு ஃபுல்லாகவே படித்து முடிச்சிருங்க. 6th to 10th என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுதோ டாப்பிக்கு அது எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்னு, அப்புறம் பாக்ஸ் கொஷின்னு, அப்புறம் டூ யூனோ கொஷின்ஸ்லாம் நல்லாவே படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 11th 12th உங்களால் படிக்க முடியும்னா கூட 11th எக்கனாமிக்ஸ்லாம் படிக்க முடியாது நிறைய பேர். அதேமாரி 11th ஜாகிராஃபி பொறுத்த வரைக்கும் 11th ஜாகிரபி 12th ஜாகிரபிலாம் இருக்கிற டூ யூ நோ ஃபேக்ட்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், பாக்ஸ் கொஷின்ஸ் நல்லா பார்த்துச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து படிச்சுட்டே இருங்க, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து தான் அவ்வளோவா அதிகமாக கேட்டிருக்காங்களே நம்ம இல்லைனா கான்சன்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் நானே இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நீங்களே அனலைஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்து அனலைஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கும் புரியும், ஓ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. குரூப் ஃபோர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2022 தான் வரும், இந்த வருஷம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா வந்து குரூப் ஒன் மெயின்ஸைன்னு வைக்கல பார்த்தீங்களா. ஸோ டிஎன்பிசி எப்போ வைக்க போகிறாங்கன்னு தெரியல, இப்போ தான் ஒன்று ஒன்றா விட்டுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா வேறு நம்மளை வந்து பயமுத்திட்டுருக்கு. பட் எக்ஸாம்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். குரூப் 2022 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். 2022 எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவோம் கண்டிப்பாக ஓகேங்களா. குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கண்டிப்பான உறுதி. நீங்கள் வந்து அதுக்கு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுங்க. என்ன படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ் தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பட்டாக இருக்கணும். ஏன்னா லாங்குவேஜில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 80+ போட்டுருவாங்க இல்லையா. ஸோ உங்களோட ஸ்கோரிங் பட்டம் என்ன வாங்கினா ஜிஎஸ். ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 70+ எடுத்துருங்க. 70+ கொஸ்டின் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கெத்துங்க ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாங்குவேஜ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, சிலபஸ்லாம் வந்து டக்குன்னா மாற்ற மாட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 95+ எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளே போய் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்காக நமக்கான போஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு வர முடியும் ஓகேங்களா. நம்மளோட கோல் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தான் நம்மளோட கோலும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து 180+ கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா குரூப் ஃபோரில்.
கேட்குற கொஷின்ஸ்லாம் 180 போட்டுடலாம். நீங்கள் அழகாக போய் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கான போஸ்ட்டை தூக்கிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் வச்சிருக்கேன். அந்த டெலகிராம் சேனலை போய் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் நம்ம வீடியோஸில் போடுற PDF ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா. அந்த சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாலின் ஐயா வந்து குரூப் 4 பணிக்கான இதெல்லாம் வந்து சீக்கிரமாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 ப்ளஸ் வேகன்சிஸ் தான் நமக்கு வந்து குரூப் 4 வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரூப் 4 போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் எப்படிந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. தென் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்னர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து RN ரவி அவரை வந்து கவர்னராக மாற்றிட்டாங்க. முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பன்வாரிலால் புரோஹித் வந்து இருந்தார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர நாராயண ரவி அவர் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ நோட் பிடிச்சவங்க இது கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினை கேட்கலாம் ஓகேங்களா. யார் வந்து தமிழ்நாடோட கவர்னராக ரீசெண்டாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுனா இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர், அதாவது எந்த மாநிலம் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி முன்னாடி அவர் எங்கே கவர்னராக இருந்தார்னா நாகாலாண்டில் வந்து கவர்னராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தமிழ்நாட்டுக்கு மாத்திருக்காங்க, அதாவது இன்றைக்கி தான் மாத்திருக்காங்க, செப்டம்பர் 10 தான் மாத்திருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் பன்வாரில் போயிட்டு இருக்காருல அவரை தூக்கி பஞ்சாபில் போட்டாங்க. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா RN ரவி வந்து இப்போ மாற்றிட்டாங்க தமிழ்நாடோட கவர்னராக, முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் தூக்கி பஞ்சாபுக்கு போட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இருக்கிற கவர்னர் வந்து எந்த மாநிலத்தோட கவர்னர், நாகாலாண்டோட கவர்னர். சரி எல்லோரும் நல்லா படிங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன மாற்றங்கள்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா. எல்லோரும் நல்லா படிங்க, பாய்.